வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் நிறைவேற்றுவார், ஜாக்டோஜியோ நம்பிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் நிறைவேற்றுவார் என்று நம்புவதாக ஜாக்டோஜியோ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தொடர்பாக 13 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அவரின் அறிவிப்புகளுக்கு ஜாக்டோஜியோ நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஆட்சி பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு என்றைக்குமே அரசுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இடையேயான நல்லுறவை பேணி பாதுகாக்கும் என்பதனை நிரூபிக்கும் விதமாக அறிவிப்புகள் அமைந்துள்ளன. 2017 முதல் 2019 வரையிலான போராட்ட காலம் அனைத்தும் பணிகாலமாக வரன்முறை செய்யப்படும். ஒழுங்கு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட பதவி உயர்வு மீண்டும் வழங்கப்படும். பழி வாங்கலால் செய்யப்பட்ட பணி மாறுதல் ரத்து செய்யப்படும் போன்ற அறிவிப்புகள் தமிழக முதல்வர் போராட்ட காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை எல்லளவும் மாற்றாமல் நிறைவேற்றியுள்ளார் என்பதை காட்டுகிறது. தமிழக முதல்வர் தனது 110 உரையை மக்களாட்சி தத்துவத்தின் 4 தூண்களின் ஒன்றாக நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்குபவர்கள் அரசு ஊழியர்கள். அவர்களது நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்களது நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு படிப்படியாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றும் என்று நிறைவு செய்துள்ளார். இது ஜாக்டோஜியோ கூட்டமைப்பின் பிரதான கோரிக்கையான மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு ஜாக்டோஜியோ தெரிவித்துள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.